ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ರಾಮಾಯಣಂ தொடர் எண் 73. வணக்கம் பவ்யர்களே. கடந்த தொடரிலே சீதையை பார்த்துவிட்டு திரும்பிய அனுமன் சீதை தந்தனுப்பிய சூடாமணியை ராமனிடத்திலே வழங்கிவிட்டு விடை பெற்று சென்றான். அப்போது லக்ஷ்மணன் உடனே சுக்ரீவனிடம் பாமண்டலன் வந்து சீதையோட உடன் பிறந்த சகோதரன் என்பதை முன்பே சொல்லி இருக்கிறேன். அவனை அழைத்து கொண்டு வருமாறு ஒரு தூதனை அனுப்பினான். அதற்கு பிறகு சுக்ரீவனிடத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு லங்கைக்கு செல்வோம், லங்கை நோக்கி செல்வோம், அரண்மனை நோக்கி செல்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இப்போ ராமன் படையெடுப்பு என்கிற அத்தியாயத்திலே தொடர்ந்து வரக்கூடிய கதையை சொல்லப்போகிறேன். இப்போ வந்து லங்கையில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாம் கூட ராமருக்கு உதவி புரிகின்ற விதத்திலே இருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, மாற்றாரது மனைவியை கடத்தி கொண்டு வந்திருக்கின்ற அதர்மமான செயல், அநீதியான ஒரு காரியம், ஒரு அராஜக செயல் கூட, எந்த விதத்திலும் அது தர்மம் அல்ல என்பதை சாதாரண பிரஜை கூட அந்த நாட்டிலே அறிந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது என்னதான் பராக்கிரமசாலியாக இருந்தால் கூட அவனை எதிர்த்து பேசுவதற்கு தர்மத்தின் வழி நின்று செயல்படாமல் தர்மத்திற்கு புறம்பாக செயல்படுகின்றான் என்று சொன்னால் அதை பிரஜைகள் ஏற்பார்களா? எதிர்ப்பார்கள். அப்படிப்பட்ட விதத்திலே தர்மவான், அறவழியிலே செல்பவன், அந்த ராவணனுக்கு உடன் பிறந்த விபீஷணன், அவனே தன்னுடைய அண்ணன் செய்வது தவறு என்றும், ராவணனுக்கு மிக நெருக்கமானவர்கள் எல்லாம் கூட நீ செய்கிற செயல் எந்த விதத்திலும் நியாயமில்லை, மாற்றானது மனைவியை கடத்தி கொண்டு வந்து இங்கே சிறை வைத்திருப்பது ஒரு பேரரசனுக்கு அழகல்ல என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் நிறைய பேர். அப்ப எடுத்து சொல்வதற்கு மனம் இல்லாமல், ஏன்னா அவன் வந்து பேரரசன் மன்னன், ஏதாவது பேசினா திடீர்னு தலையே வெட்டிடுவான். மட்டும் இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் கலைகள் வித்தைகள் தெரிந்தவன் அவன். அதனால ராவணனை எதிர்த்து பேச முடியுமா யார எல்லையாவது? அதனால அதிருப்தியாளர்கள் அப்படி சொல்லக்கூடிய சிற்றரசர்கள் எப்படியும் இருக்கத்தானே செய்வாங்க. வலிமை முழுதும் ஒன்றாக கூடுகிற போது பெருத்த வலிமை உடையவனை வீழ்த்துவது என்பது அது ஒன்றும் வந்து பெரிய கஷ்டமான காரியமாக இருக்காது. அதாவது தர்மம் என்றைக்கும் வெல்லும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது தான் எல்லாரும் ஒன்னா சிருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு ராம லக்ஷ்மணர்களுடன் சுக்ரீவன் சேர்ந்துட்டான். ஏன்னா அவன் போலி சுக்ரீவன் ஒருவனை அந்த சாகச கதியை ராமன் கொன்று அவனுக்கு மறுபடியும் சுக்ரீவனுக்கு அந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். அதனால அவனுடைய உதவியை அவன் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே
இப்போது ராமனுக்கு அவன் துணை வருகிறான். அது மாதிரி சுக்ரீவன் அனுமன் வந்து கரதூஷனை கொண்டிருக்கிறார்கள். லக்குமணன் அந்த கரதூஷனை கொண்டிருக்கிறான். அப்படி மட்டும் இல்லாமல் வேறு விதத்திலே பல விதத்திலே பலர் பலருக்கு உதவி செய்திருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் மேலும் அயோத்தி நாட்டு அரசர்கள் அல்லவா. இன்னொருவர் இலக்குமணன் இளவரசன். ஆக எப்படி பார்த்தீர்களா என்றாலும் என்னதான் ஊழ்வினைக்கு எதிராக அதற்கு ஊழ்வினைக்கு ஊழ்வினையின் காரணத்தினாலே இவர்கள் இம்மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தால் கூட நியாயம் தர்மம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குவதோ இல்லையோ. அப்போ எப்படி தர்மத்தின் பக்கம் நிற்கிறவங்க எப்படி இருக்கத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி சேர்ந்த வலிமை கூட இவர்களுக்கு அதிகம். சுக்ரீவன் அனுமான் சல்லியன் துர்மாடன் நலன் நீலன் சுகேத்தனன் இப்படியாக சொல்லப்படுகின்ற பலர் எல்லா வித்யாதரர்களோடு தங்கள் தங்கள் விமானங்களிலே போர்க்கருவிகளை குவித்து கொண்டு பலவிதமான அஸ்திரங்களை எல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு லங்கை நோக்கி புறப்படுகிறார்கள் ராமன் லக்குமணர்களுடன். முரசுகள் முழங்குகிறன. போர் முரசு முழங்குகின்றது. கிழக்கே கதிரவன் தோன்றுகிற வேளை இவர்கள் புறப்படுகின்ற நேரத்திலே நல்ல நிமித்தங்கள் தோன்றின. வான்வழியே சென்று வெகு விரைவிலே அவர்கள் அனைவரும் பெலந்தபுரம் அடைந்தார்கள். அவர்கள் சென்றடைந்த நகரத்தினுடைய பெயர் பெலந்தபுரம். அந்த நகரத்து மன்னன் சமுத்திரன் அவனுக்கும் நலனுக்கும் பெரும் போர் நடக்கிறது. பவியர்களே, நலன் சமுத்திரன் என்கிற அந்த நகரத்து மன்னனை தோல்வி உறச் செய்தான். ஆனால் அந்த நேரத்திலே ராமன் இடை புகுந்து அந்த சமுத்திரனிடம் அருள் காட்டி அவனது நாட்டை அவனுக்கு அழித்து விட்டான். நீயே உன்னுடைய நாட்டை ஆண்டு வா, முறை தவறாமல் ஆண்டு வா அப்படின்னு சொல்லி அவனை தோற்கடித்திருந்தால் கூட அவனிடத்திலேயே அவனுடைய நகரத்தை திருப்பி கொடுத்து விட்டான் ராமன். அதனால அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அந்த சமுத்திரன் அப்படின்ற மன்னனுக்கு. அந்த பெலந்தபுர நகரத்து மன்னன் சமுத்திரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய பெண்கள் தன்னுடைய மகள்கள் 4 பேரை லக்குமணனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அப்பவே லக்குமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் சமுத்திரன் பெலந்த நகரத்து மன்னன். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சுஃபலே நகரத்தை அடைந்து அந்த மன்னனையும் வெற்றி கொண்டு மீண்டும் தொடர்ந்து லங்கை நோக்கி செல்கிறார்கள். தூரத்தில் இருந்தே லங்கையினுடைய கோயில்கள் மாட மாளிகைகள் கோட்டைகள் இப்படியாக செல்வம் மிகுந்த காட்சிகள் அனைத்தையும் செல்வ செழிப்பான காட்சிகள் அனைத்தையும் அவர்கள் எல்லா வித்யாதரர்களுடனும் சேர்ந்து கொண்டு அவற்றை கண்டு செல்கிற போது மிக்க வியப்படைந்தார்கள். அவர்கள் இப்போது சென்றடைந்த இடம் அம்சத்தீவு. அம்சத்தீவு என்று சொல்கின்ற இடத்தை
அங்கே சென்றடைந்தவுடன் அந்த நகர தன்னனையும் வென்றார்கள். அங்க அண்ணன் நகரத்து மன்னன் வந்து இது என்ன புதுசா எவனும் இங்க ஒரு குரூப் வந்து இங்க வந்து ஒரு குழுமமாக வந்து இவர்கள் நம்மிடத்திலே இந்த நகரத்துக்கு அம்சத்தீவுக்கு வந்து விட்டார்களே அப்படின்ற காழ்ப்புணர்வில் அவன் சண்டைக்கு வந்திருப்பான். இவர்களும் அவர்களுக்கும் இடையே போர் நடந்திருக்கும். அதிலே அவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். அந்த அம்சத்தீவினுடைய மன்னனையும் வென்றார்கள் என்று இங்கே இந்த கதை அம்சத்திலே குறிப்பிடப்படுகின்றது. அதற்கு பிறகு அவர்கள் பாமண்டலன் வந்து சேர்ந்து விடுவான் நம்மோடு, அவனும் வரட்டும். நம்ம சீதையோட சகோதரன் இல்லையா, அவனும் வரட்டும். அவன் வந்து சேர்ந்த பிறகு நம் சேர்ந்தார் போல் செல்லலாம் என்று அவர்கள் அவனுடைய வரவை எதிர்நோக்கி அம்சத்தீவிலேயே தங்கியிருக்கிறார்கள். ராமன் லங்கையை நெருங்கிவிட்டான் என்பதை அறிந்து லங்கையிலே வாழக்கூடிய மக்கள் பிரஜைகள் குடிகள் மிகவும் கலக்கமடைந்தார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, யுத்தம் என்கிற போது இரண்டு பக்கங்களிலும் மரணங்கள் சம்பவிக்கும். அதுவே இரண்டு அரசர்களுக்கு இடையே நடக்கப்போகிற ஒரு யுத்தம். அதுவே தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான யுத்தம் என்கிற போது எண்ணற்ற உயிர்கள் மடிந்து போகும். அது இயல்பு, அது யுத்த தர்மம்னு கூட சொல்லுவாங்க. அப்ப போர் வருகிற போது பிரஜைகளுக்கு அச்சம் என்பது வரத்தானே செய்யும். அத மாதிரி இலங்கை வாழ் மக்கள் ராவணனினுடைய வீர பிரதாபங்கள் எல்லாம் அறிந்திருந்தால் கூட அவன் செய்திருக்கிற அதர்மமான காரியத்திற்கு எதிராக ஒரு தர்ம யுத்தம் நடக்க போகிறது என்பதை அறிந்திருக்கிற காரணத்தினாலே எத்தனை பேருடைய உயிர் மடிந்து போக நேரிடுமோ என்றெல்லாம் அவர்கள் கலக்கமடைந்தார்கள். ஆனால் இலங்கையை நோக்கி ராம லக்ஷ்மணர்களுடைய படை நெருங்கிவிட்டது என்பதை அறிந்தான் ராவணன். அவன் மிகுந்த சீற்றமடைகிறான். மேலும் அவர்களது முரசொலியை கேட்டு போர் முரசு முழக்கம் அல்லவா, அந்த முரசொலியினுடைய சப்தத்தை கேட்டு ராவணனின் அமைச்சன் மாரீசன் அமலச்சந்திரன் பாஸ்கரன் பிரஹஸ்டன் ஹஸ்தன் சிம்மபிரபன் இப்படியாக சொல்லக்கூடிய அவனது ஆதரவு அரசர்கள் அமைச்சர்கள் மற்றும் குழுவினர்கள் ராவணனிடத்திலே வந்தார்கள். அங்கே வந்து அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ராமருடைய படைகள் அப்படின்ற கருத்தை அவர்கள் ராவணனோடு பகிர்ந்து கொண்டு கலந்து ஆலோசிக்கிறார்கள். இப்போது விபீஷணன் ராவணனிடத்திலே வந்து சீதையை ராமனிடம் சேர்த்து விட்டு இலங்கையினுடைய அழிவையும் இந்த குலப்பெருமையையும் காப்பாற்ற வேண்டும்
என்று சொல்லி முறையிட்டான். இப்போது அங்கே என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை சந்திப்போம். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.